இப்போ நம்ம பிரியாணிக்கு சைடிஷ்ஷாக செய்கிற கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 8 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு வெட்டி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கல் உப்பு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எள்ளு, ஒரு 3-4 ஸ்பூன் வேர்க்கடலை போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இது லாஸ்ட்டாக சேர்க்கறதுக்கு. இப்போ இதெல்லாம் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். கத்திரிக்காய் தொக்கை ரெண்டு டைப்பாக செய்யலாம். இன்னைக்கு நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போட்டு செய்கிறோம், அது போடாமையும் செய்யலாம். எண்ணெயில் டைரெக்டாக கத்திரிக்காய் வதக்கிட்டு புளி தண்ணியெலாம் ஊற்றி நம்ம வேர்க்கடலை பவுடர்லாம் போட்டுட்டு அப்படியே கொதிக்க வச்சு வேக வச்சு இறக்கிட்டோன்னா அது ஒரு டைப்பு. நம்ம செய்கிற ஸ்டெப்பே தான், ஆனால் வெங்காயம் தக்காளி போடாமையும் செய்யலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த தாளிக்கிறதெல்லாம் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டு வதக்கியாச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுடலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வதங்கின உடனே நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இப்போ எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போகட்டும், அதற்கு வெயிட் பண்ணுவோம். கத்திரிக்காய் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு, காயம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பவுடரை சேர்த்துக்கலாம், வேர்க்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே வந்துடுச்சு. பிரியாணி சைடிஷ் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக இருக்கு பாருங்க. பாருங்க வெஜிடபிள் பிரியாணியும் அதுக்கு சைடிஷ் கத்திரிக்காய் தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.